ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೆ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதையார் அஸ்டூர் சிவன் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் வைகாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த வைகாசி மாத கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் ராகு புதன் வக்ர நிலையில் உள்ளன, ரிஷபத்தில் சூரியன், துலாத்தில் சந்திரன் மற்றும் கேது, மகரத்தில் சனி பகவான், கும்பத்தில் செவ்வாய், மீனத்தில் குரு மற்றும் சுக்கிரன் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரம் வரும் நாளில் நாம் முருகப்பெருமானை முறையாக வழிபட்டால் வெற்றி நிச்சயம் வந்து சேரும். முருகப்பெருமானிடம் மும்மூர்த்திகளான சிவன், பிரம்மா, விஷ்ணு ஆகிய மூவரும் அடக்கம் என்பார்கள். காக்கும் கடவுளாகிய முகுந்தன், அழிக்கும் கடவுளான ருத்ரன், படைக்கும் கடவுளான கமரோற்பவன் ஆகிய மூவரின் முதல் எழுத்துக்களை ஒன்று சேர்த்தால் முருகா என்று பெயர் கிடைக்கும். ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு சிறப்பான நட்சத்திரம் அல்லது திதியை தேர்ந்தெடுத்து கொண்டாடுகிறோம். நட்சத்திர அடிப்படையில் வைகாசி, விசாகம், ஆடிப்பூரம், திருக்கார்த்திகை, தைப்பூசம், பங்குனி உத்திரம், மாசி மகம் போன்றவை சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. அந்த அடிப்படையில் விசாக நட்சத்திரம் என்பது முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாகும். வைகாசி விசாகம் அன்று அதிகாலையில் விநாயக பெருமானை வழிபட்டு அதன் பின்னர் முருகப்பெருமான் படத்தின் முன்னால் பஞ்சமுக விளக்கேற்றி ஐந்து வகை நெய்தீபம் படைத்து திருப்புகழ் பாடி கந்தனை வழிபட வேண்டும். திருப்புகழ் படித்தால் எதிர்ப்புகள் அகலும், இனிய வாழ்வு மலரும். அன்றைய தினம் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது நன்மை தரும். கிரக மாற்றம். வைகாசி 3/17/5/2022 அன்று செவ்வாய் மீன ராசிக்கு மாறுகிறார். வைகாசி 7/21/5/2022 புதன் மேஷ ராசியில் வக்ர நிவர்த்தி ஆகிறார். வைகாசி 10/24/5/2022 சுக்கிரன் மேஷ ராசிக்கு மாறுகிறார். வைகாசி 11/25/5/2022 அன்று சனி பகவான் மகர ராசிக்கு வக்ரம் ஆகிறார். வைகாசி 23/6/6/2022 அன்று புதன் பகவான் ரிஷப ராசிக்கு மாறுகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களின் வைகாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களே, வைகாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் சுகஸ்தானத்தில் சொந்த வீட்டில் சஞ்சரிக்கிறார். அதே நேரம் கேதுவின் பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது, எனவே ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். வைகாசி 3/3 மீன ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் சுகஸ்தானத்திற்கு செல்லும் போது ஆடம்பர செலவு அதிகரிக்கும். வெளிநாட்டில் இருந்து அழைப்புகள் வரலாம். கூட்டு குடும்பத்தில் உள்ளவர்கள் தனித்து இயங்க முயல்வார்கள். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். வைகாசி 3/3 முதல் மாத கடைசி வரை மீனத்தில் உள்ள செவ்வாயை மகரத்தில் உள்ள சனி பார்க்க போகிறார். உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 12 அதிபதியானவர் செவ்வாய், 2 மற்றும் 3 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. எனவே விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம் உறுதியாகலாம். பிள்ளைகளின் போக்கில் திடீர் மாற்றம் உருவாகலாம். வாங்கிய பூமியை விற்க நேரிடலாம். வைகாசி 7/3 மேஷ ராசியில் புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறார். உங்கள் ராசிக்கு 7 மற்றும் 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதி வக்ர நிவர்த்தி ஆவதால் கல்யாணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். வைகாசி 23/3 ரிஷப ராசிக்கு புதன் செல்கிறார். எனவே உத்தியோகத்தில் பணி நிரந்தரமாகும். இதுவரை உச்சம் பெற்று மீனத்தில் சஞ்சரித்து வந்த சுக்கிரன் வைகாசி 10/3 மேஷ ராசிக்கு செல்கிறார். 6 மற்றும் 11 அதிபதியான சுக்கிரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரும்பொழுது பிள்ளைகளின் படிப்பிற்கேற்ற வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் விருப்ப ஓய்வு பெற்று சுய தொழில் தொடங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். வைகாசி 11/3 உங்கள் ராசிக்கு தனம் மற்றும் சகாய ஸ்தானத்திற்கு அதிபதியான சனி வக்கரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. பணப்புழக்கத்தில் தடை ஏற்படும். தொழில் மூலதனத்திற்கு செய்த ஏற்பாடு தாமதப்படும். மனக்கலகம் அதிகரிக்கும். பொறுப்புகள் திடீரென மாற்றப்படலாம். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் அனுசரிப்பு குறையும். கடன்கள் வசூலாவது அரிது. திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும். வெளிநாட்டில் இருப்பவர்கள் சொந்த ஊர் திரும்ப முடியாத அளவிற்கு பிரச்சனைகள் வரலாம். தனுசு ராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். இந்த வைகாசி மாதம் முழுவதும் 4 மிக முக்கிய கிரகங்கள் உங்களுக்கு அனுகூல நிலையில் வளம் வருகின்றன. சுக்கிரன் மற்றும் சூரியன், செவ்வாய், கேது ஆகியவையே அல்ல. மேலும் 7 சனியின் கடைசி பகுதியில் சனி நிலை கொண்டு வக்ரகதியில் செல்வதால் அவராலும் சிறு சிறு நன்மைகளை எதிர்பார்க்கலாம். குரு பகவான் அனுகூல நிலையில் இல்லை. ஆயினும் உங்கள் ராசிக்கு ஆயுள் ஜீவன விரயஸ்தானங்களுக்கு அவரது சுப பார்வை கிடைப்பதால் சில நன்மைகளையும் எதிர்பார்க்கலாம். வரவிற்கு ஏற்ற செலவுகளும் காத்திருக்கும். மாதத்தின் 2ஆம் வாரத்தில் ஆரோக்கியம் சிறிது பாதிக்கப்பட்டு எளிய சிகிச்சையினால் குழப்பம் ஏற்படும். திருமண முயற்சிகளில் சிறு குழப்பம் ஏற்பட்டு அதன் பிறகே வரன் அமையும்.
குழந்தைகளின் உடல் நலனிலும் கவனமாக இருப்பது நல்லது. தனுசு ராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். அலுவலக உயர் அதிகாரி ஒருவருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதன் காரணமாக எதிர்காலத்தை பற்றி கவலை ஏற்பட சாத்தியக்கூறு உள்ளது. சனியின் வக்ரகதியினால் ஏற்படும் விளைவு இது. ஜீவனஸ்தானத்திற்கு உங்கள் ராசிநாதனை குருவின் சுபப்பார்வை கிடைப்பதால் உங்கள் பதவிக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் தனுசு ராசினருக்கு வேலை கிடைப்பது தாமதமாகும். தனுசு ராசி அன்பர்களின் தொழில் மற்றும் வியாபாரத்தை பற்றி பார்க்கலாம். விற்பனையும் லாபமும் ஏற்ற தாழ்வின்றி ஒரே சீராக இருக்கும். சந்தை நிலவரம் சாதகமாக நீடித்தாலும் எதிர்பார்க்கும் அளவிற்கு லாபம் இருக்காது. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு இம்மாதம் குறையும். சக கூட்டாளிகளுடன் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உள்ளது. சற்று வளைந்து கொடுத்து அனைவரிடமும் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டிய மாதமாகும் இந்த வைகாசி. உங்களுக்கு உணர்ச்சி வசப்படாமல் இருந்தால் போதும், பிரச்சனை இருக்காது. தனுசு ராசி அன்பர்களின் கலைத்துறையினரை பற்றி பார்க்கலாம். சுக்கிரனும் செவ்வாயும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் போது கவலை ஏன் உங்களுக்கு? புதிய வாய்ப்புகள் கை கொடுக்கும். கைப்பணம் கையில் நிற்காது, இருப்பினும் பிறர் உதவி நாட வேண்டிய அவசியம் இருக்காது. தயாரிப்பாளர்களுக்கும் தியேட்டர் உரிமையாளர்களுக்கும் அளவோடு லாபம் கிடைக்கும். குறைந்த முதலீட்டில் தரமுள்ள திரைப்படங்களை எடுக்கலாம். சின்னத்திரை தயாரிப்பாளர்களுக்கு லாபகரமான மாதம் இந்த வைகாசி. நழுவ விட்டு விடாதீர்கள். இந்த வாய்ப்பினை காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், மழையுள்ள போதே விளைத்துக்கொள் என்பது முதியோர் வாக்கு, மறந்து விடாதீர்கள். தனுசு ராசி அன்பர்களின் அரசியல் துறையினரை பற்றி பார்க்கலாம். சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுபபலம் பெற்றுள்ளதால் கட்சியில் ஆதரவு பெருகும். அர்த்தாஷ்டகத்தில் குரு இருப்பது உங்களை பாதிக்காது. காரணம், உங்கள் ராசிக்கு நாயகன் குருவாக இருப்பதே ஆகும். தசா புத்திகள் சாதகமாக அமைந்திருப்பின் பொறுப்புள்ள பதவி ஒன்று உங்களை தேடி வரும். ஒப்புக்கொள்ளுங்கள், எதிர்காலத்திற்கு கை கொடுக்கும். தனுசு ராசி அன்பர்களின் மாணவ மாணவியரை பற்றி பார்க்கலாம். இந்த மாதமும் வித்யா காரகரான புதன் உங்களுக்கு அனுகூலமாக இல்லை. வித்யா ஸ்தானத்திற்கும் சுபபலம் கிடைக்கவில்லை. இருப்பினும் ஏழரை சனியினால் ஏற்பட்ட தோஷம் இப்போது குறைந்து விட்டதால் பாடங்களில் மனதை செலுத்த இயலும். குடும்ப பிரச்சனைகள் உங்கள் மனதையும் சிறிது பாதிப்பதால் அடிக்கடி சோர்வு ஏற்படும். தனுசு ராசி அன்பர்களின் விவசாய துறையினரை பற்றி பார்க்கலாம். பூமி காரகரான செவ்வாய் சாதகமாக இருப்பதால் சென்ற மாதம் நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள் இம்மாதம் நல்லபடி தீரும். விளைச்சலும் வருமானமும் அளவோடு இருக்கும். தனுசு ராசி அன்பர்களின் பெண்மணிகளை பற்றி பார்க்கலாம். இம்மாதம் உடல் நலனில் கவனம் தேவை. சுப செலவு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது. விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். பிள்ளைகளின் வேலை மற்றும் திருமணத்திற்கான வாய்ப்புகள் கைகூடும். சனியின் வக்ர காலத்தில் சஞ்சலங்கள் கூடலாம். பணிபுரியும் இடத்தில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். இம்மாதம் செவ்வாய்க்கிழமை தோறும் வராகி அம்மனை வழிபடுவது நன்மை அளிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.